ஹாய் அண்ட் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்மளோட கிச்சனில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோம் அப்படின்னா பீனட் பட்டர் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். பீனட் பட்டர் வந்து இனிமேல் நம்ம கடையில் வாங்கணும்னு அவசியம் இல்லை, நம்ம வீட்டிலே செஞ்சு சாப்பிட்லாம். இந்த பீனட் பட்டரை வந்து நம்ம ப்ரெட்டோடு சேர்த்து சாப்பிட்லாம், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கிட்ஸுக்கெலாம் ரொம்ப பிடிச்ச ரெசிபி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே ஆல் ஆப்ஷனை கொடுத்துங்க, அப்போ தான் நம்ம போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம கடலை வந்து ஒரு கப் எடுத்துக்கலாம். வேர்க்கடலை அடுப்பில் கடாயை வச்சு நம்மளோட கடலையை வறுத்து எடுத்துக்கலாம். பச்சை கடலையாக இருந்தால் வறுக்கிறதுக்கு வந்து ரொம்ப நேரம் ஆகும், டைம் எடுக்கும். நம்ம வந்து ஆல்ரெடி வறுத்த கடலைன்றதுனால நம்ம லேசாக வதக்குனாலே போதும். இப்போ நம்ம வறுத்த கடலையை தோலை உரிச்சிட்டு எடுத்துக்கலாம். அந்த கடலையை நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணிக்கலாம். நம்மளோட கடலையிலே வந்து நல்லா ஆயில் ஃபார்ம் ஆகும், ஸோ நம்ம வந்து எதுவுமே ஆட் பண்ணக்கூடாது, அதில் வந்து தண்ணி ஆட் பண்ணக்கூடாது முக்கியமாக. இந்த மாதிரி நல்லா அரைச்சதுக்கப்புறம் அதில் வந்து நம்ம சுகர் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 2 டேபிள்ஸ்பூன் ஆட் பண்ணால் போதும். அதோட ஒரு 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு கடலெண்ணெய் ஆட் பண்ணி நல்லா கிரைண்ட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நம்மளோட க்ரீமியான டேஸ்டியான பீனட் பட்டர் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை நம்ம ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் வச்சு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க, அப்போ தான் நம்ம போகிற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.